ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவலில் நம்ம கேசரை செய்ய போகிறோம். இன்றைக்கி மகா சங்கட சதுர்த்தி, அதுக்காக விநாயகருக்கு அவல் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அவலில் நான் செய்ய போகிறேன். இது ஒரு கப்பு அவல். இதை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரவை பதம் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அவல் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. இதில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இந்த நெய்லேயே இந்த அவுலையும் நம்ம இதில் லைட்டாக வறுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம். இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்தா நல்லா வாசனை நல்லாயிருக்கும். வறுத்து எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இது ஒரு கப்பு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்குங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் நான் இதில் லெமன் கலர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு, திக்காயிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம ஒரு கப்பு தான் அவல் எடுத்துருக்கோம். அதே அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். ஒரு கப்பு அளவுக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு நமக்கு பாதாம் அல்வா மாரி இருக்கு. இதுக்கு எல்லோ கலர் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த முந்திரி பருப்பு நம்ம இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு விநாயகருக்கு நம்ம நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு அடைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சாமிக்கு செஞ்சு படைங்க.